அனைவருக்கும் வணக்கம். நான் கரண், நாய்பேங்க நிற்கிறேங்க. மட்டளம் மாவட்டம் இக்கோடையில் எங்களுடைய தோட்டத்தில் நிற்கிறேன். அந்த வகையில் வந்து இன்றைய காணொலியில் என்ன பார்க்க முடியும்னா, இந்த தென்னம்புள்ள நடவு முறையையும், அதாவது தென்னம்புள்ளையை வந்து நாங்கள் என்னத்துக்காக வந்து இப்போ தேர்ந்தெடுத்துருக்க முடியும்னா, இந்த வாழை வந்து அது குறிப்பிட்ட காலத்தில் வந்து அழிஞ்சு போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து நம்ம நாட்டில் நம்ம வாழை என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு இருக்குது. இது வந்து வந்து கைப்பற்றி நம்ம வழியாக வந்து ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இது வந்து எங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த இதில் வந்து நாங்கள் இப்பானே வந்து இந்த தென்னம்புள்ளையை வச்சு இது கூட வந்து உண்டாக வலிக்கிற முடியும்னா, நாங்கள் வருங்காலத்தில் வந்து அது வந்து ஒரு வருமானமாக இருக்கும் வந்து நினைக்கிறோம். அதுக்காக வந்து நாங்கள் வந்து தென்னம்புள்ள வைக்கிறதா வந்து தீர்மானம் எடுத்துருக்கிறோம். எங்களுடைய இந்த வாழைத்தோட்டத்தை ஃபுல்லாக, அதாவது இது வந்து 1 ஏக்கர் பரப்பு, 1 ஏக்கர் பரப்புகளையும் ஃபுல்லாகவே வந்து தென்னம்புள்ள வைக்கிறது வந்து முடிவெடுத்துருக்கோம். இந்த தென்னம்புள்ள வைக்கிற முறையை தான் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் காட்டப்போம். அந்த வகையில் வந்து எங்களுடைய கேஜே வில்லேஜ் வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இதுவும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள காணொலியாக அமையும் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வேன். வாங்க வீடியோவை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு புள்ளதான் நாங்கள் வந்து வச்சுருக்கிறோம். ஆனால் அங்கே மற்ற பக்கம் வந்து எங்கள்கிட்ட வந்து தென்னம்புள்ளே நிறையவே இருக்குது. தென்னம்புள்ளை எப்படி கொடுங்கலாம்ன்றதையும் நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டுறோம். இது வந்து என்னுடைய நாட்டு இனம். இது வந்து பார்த்தீங்கன்னா தெம்பிலி, பார்த்தீங்கன்னா தேங்காய் சின்ன. இது வந்து தெம்பிலி மரம் குறித்து சாப்பிடும். ரெண்டுமே வந்து தெம்பிலி புள்ள பாருங்க, தேங்காயை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தெம்பிலி புள்ளன்றது பாருங்க கலரு. எப்போதும் தென்னம்புள்ள நடும்போது கைப்புறட்டை விட நீங்கள் வந்து நம்மளுடைய நாட்டு தென்னை மரத்தையே தேர்ந்தெடுத்து நட்டிங் நடிச்சுன்னா உங்களுக்கு பயனுள்ள அமையும் வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வாங்க நாங்கள் கிடங்கு வட்டி மற்ற இதையும் உங்களுக்கு நான் வந்து காணொலியாக காட்டணும். இப்படி தென்னம்புல வைக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இந்த இடத்துல தென்னம்புல வைக்க அப்புறம் இதை வந்து நாங்கள் வந்து குழி எடுக்க அப்புறம் இன்னொரு கட்டமாக குழி எடுக்கிற வந்து அதனால் டெண்டுக்கு டெண்டு இதில் வந்து குழி எடுத்து வைக்க அப்புறம் வாங்க இப்போ வந்து குழி எடுக்கிறத பார்க்கலாம். குழி எடுக்கிறது வந்து அளந்து எடுக்கணும். ஆனால் குழி எடுத்த உடனே நாங்கள் எந்த ஒரு பயிரையும் வந்து நடவு செய்யக்கூடாது. நாங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு செய்முறைக்காக வந்து நாங்கள் அன்றைக்கு உடனே குழி எடுத்து உடனே வந்து காட்டுறோம். நீங்கள் ஏக்கர் கணக்கில் நிறைய நாட்டுற உறவுகள் வந்து குழி எடுத்த உடனே நாட்டாதுங்க. குழி எடுத்து வச்சு நாங்கள் தொழுவ உரம் அதுக்குரிய உப்பு எல்லா விஷயங்களையும் நாங்கள் போட்டு வச்சதுக்கு பிறகு ஒரு 2 கிழமைக்கு பிறகு தான் நீங்கள் வந்து அந்த குழிக்குள்ளே வந்து கண்டு நடணும். அப்போ தான் வந்து இதுக்குள்ளே வந்து காத்தோட்டங்கள் வந்து அந்த மண்ணுடைய இதுகளும் மாறும். இந்த நான் அந்த வந்து இந்த இடத்துல வந்து சொல்லிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குழி எடுத்துட்டேன். அதாவது இந்த குழி வந்து 2x2 சதுர அடிப்படையும், அடுத்து வந்து 2 அடி ஆழம் வந்து இந்த குழி எடுத்துருக்கோம். குழி எடுத்த உடனே வந்து நாங்கள் அடியில் வந்து உப்பு வந்து போடணும். அதாவது இந்த உப்பு எதுக்காக போடுறோம்னு சொன்னால், எங்களுடைய நிலத்தை பொறுத்தவரைக்கும், அதாவது எங்களுடைய விளையத்தை பொறுத்த இந்த கரையான் வளர்ச்சி கூட கரையான் கூட அதனால் வந்து நாங்கள் எப்போதும் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து தென்னம்புள்ளை வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வைக்கிங்கன்னு சொன்னால் கரையான்ட்டு நாங்கள் வந்து என்னுடைய தென்னம்புள்ளையில் காப்பாற்றி கொள்ளலாம். இந்த உப்பு போட்டதுக்கு பிறகு இதுக்கு வந்து நாங்கள் உரம் போடணும். உரம் வந்து நாங்கள் இப்போ என்ன உரம் போட போகிறோம்னு சொன்னால், எங்கள்கிட்ட வந்து அதாவது மண்புழு உரம் இருக்குங்கிறத மண்புழு உரம் தான் இப்போ நாங்கள் வந்து போட போகிறோம். அதாவது இயற்கை விவசாயம்
தோளை நண்டி விழுவாங்க, மண்புழு வந்து மண்புழு உரம் தான் நாங்கள் வந்து இதை வந்து போடுறோம். மண்புழு உரம் போதிய அளவுக்கு போடுவோம். அதுக்கு அதாவது இந்த உரங்கள் போடும்போது எங்களுடைய வேறு பிரதேசம், அதாவது செம்மண் பிரதேசம் கூட நாங்கள் இந்த உரத்தையும் மண்ணையும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து எங்களுடைய மண் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை, மண் அண்டாத பகுதி, அதனால் வந்து நாங்கள் வந்து அந்த உரத்தை வந்து மிக்ஸ் பண்ணது தேவையில்லை. அதனால் வந்து தான் நாங்கள் வந்து இந்த உரத்தை அடியில் போட்டுக்கிறோம். அப்போ நீங்கள் கொஞ்சம் செம்மண் பகுதி, களிமண் பகுதி பிரதேசம் மட்டும் சொன்னால் நீங்கள் மண்ணையும் அந்த உரத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி சொன்னால் தான் அந்த வேர் வந்து இலகுவான முறையில் சின்ன நிலையிலேருந்து ஓடிக்கொண்டு வளரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உப்பு போட்டிருக்கோம், அதுக்கு பிறகு உரம் போட்டிருக்கோம், மண்புழு உரம் போட்டிருக்கோம், அதாவது இயற்கையின் தோளம் மண்புழு உரம் அதை போட்டிருக்கிறோம். அப்போ அதுக்கு மேலே வந்து நாங்கள் ஒரு அளவுக்கு, அதாவது ஃபுல்லாக மூடக்கூடாது. நான் இப்போ மூடி காட்டுறோம் பாருங்கள். இதை வந்து இந்த கிடங்கை வந்து நாங்கள் ஃபுல்லாக மூடக்கூடாது, ஒரு அளவுக்கு நாங்கள் வந்து இதை வந்து மண்ணை போட்டு மூடி கொள்ளணும். தென்னம்புள்ளை வைக்கிறதில்ல இவ்வளோதான் வேலை. இந்த கிடங்கு வந்து அப்படி இருக்கணும், இந்த மண் அப்படியே இருந்தாலும் சரிதான், நீங்கள் இந்த மண்ணை பரவி விட்டாலும் சரிதான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கிடங்குல வந்து இது வந்து அப்படியே இருக்கணும். நீங்கள் இங்கே குருத்து மறையும் வரைக்கும் எக்காரணம் வந்து மண் போடக்கூடாது. குருத்து மறையும் வரைக்கும் மண் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த குருத்து அடைச்சிடும், அதனுடைய வளர்ச்சி வந்து வராது. அதனால் வந்து தென்னம் உள்ள, அதாவது கீழே இருக்கிற தேங்காய் மறையும் வரைக்கும் நீங்கள் மண் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு இதாக அமையும். அப்போ நாங்கள் வந்து முதல் இந்த ஒரு தென்னம்பிள்ளை வைக்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு காட்டிட்டுருக்கிறோம். இதே உங்களுக்கு போதுமான ஒரு காணொலி அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து இந்த காணொலி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்களுடைய கேஜே வில்லேஜ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்தும் வீடியோ பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இதோட எங்களுக்கு காணொலியை நிறையோம். நன்றி, பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குழி எடுத்துட்டேன், அதாவது இந்த குழி வந்து 2x2 சதுர அடிப்படையும், அடுத்து வந்து 2 அடி ஆழம் வந்து இந்த குழி எடுத்துருக்கோம். குழி எடுத்த உடனே வந்து நாங்கள் அடியில் வந்து உப்பு வந்து போடணும். அதாவது இந்த உப்பு எதுக்காக போடுறோம்னு சொன்னால் எங்களுடைய நிலத்தை பொறுத்தவரைக்கும், அதாவது எங்களுடைய விதத்தை பொறுத்தவரைக்கும் இந்த கரையாந்த வளர்ச்சி கூட கரையான் கூட, அதனால் வந்து நாங்கள் எப்போதும் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து தென்னம்புள்ள வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் கரையான்ட்டு நாங்கள் வந்து என்னுடைய தென்னம்புள்ளையில் காப்பாற்றி கொள்ளலாம். இந்த உப்பு போட்டதுக்கு பிறகு இதுக்கு வந்து நாங்கள் உரம் போடணும். உரம் வந்து நாங்கள் இப்போ என்ன உரம் போட போகிறோம்னு சொன்னால் இதில் வந்து அதாவது மண்புழு உரம் இருக்கங்கள்ட்ட மண்புழு உரம் தான் இப்போ நாங்கள் வந்து போட போகிறோம். அதாவது இயற்கை விவசாயத்தை சோளம் நண்டி விழுவாங்க, மண்புழு வந்து மண்புழு உரம் தான் நாங்கள் வந்து இப்போ வந்து போடுறோம். மண்புழு உரம் போதிய அளவுக்கு போடுவோம். அதுக்கு அதாவது இந்த உரங்கள் போடும்போது எங்களுடைய வேறு பிரதேசம், அதாவது செம்மண் பிரதேசம் கூட நாங்கள் இந்த உரத்தையும் மண்ணையும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து எங்களுடைய மண் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை, மண் அண்டாத பகுதி, அதனால் வந்து நாங்கள் வந்து அந்த உரத்தை வந்து மிக்ஸ் பண்ணது தேவையில்லை. அதனால் வந்து தான் நாங்கள் வந்து இந்த உரத்தை அடியில் போட்டுக்கிறோம். அப்போ நீங்கள் கொஞ்சம் செம்மண் பகுதி, களிமண் பகுதி பிரதேசம் பண்ணி சொன்னால் நீங்கள் மண்ணையும் அந்த உரத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி சொன்னால் தான் அந்த வேர் வந்து இலகுவான முறையில் சின்ன நிலையிலேருந்து ஓடிக்கொண்டு வளரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உப்பு போட்டிருக்கோம், அதுக்கு பிறகு உரம் போட்டிருக்கோம், மண்புழு உரம் போட்டிருக்கோம், அதாவது இயற்கையின் தோளம் மண்புழு உரம் அதை போட்டிருக்கிறோம். அப்போ அதுக்கு மேலே வந்து நாங்கள் ஒரு அளவுக்கு, அதாவது ஃபுல்லாக மூடக்கூடாது. நான் இப்போ மூடி காட்டுறோம் பாருங்கள். இதை வந்து இந்த கிடங்கை வந்து நாங்கள் ஃபுல்லாக மூடக்கூடாது, ஒரு அளவுக்கு நாங்கள் வந்து இதை வந்து மண்ணை போட்டு மூடி கொள்ளணும். Thank you.
தென்னம்பிள்ளை வைக்கிறதில்ல இவ்வளோதான் வேறு. இந்த கிடங்கு வந்து அப்படி இருக்கணும், இந்த மண்ணை அப்படியே இருந்தாலும் சரிதான், நீங்கள் இந்த மண்ணை பரவி விட்டாலும் சரிதான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கிடங்குல வந்து இது வந்து அப்படியே இருக்கணும். நீங்கள் எஞ்ச குருத்து மறையும் வரைக்கும் எக்காரணம் வந்து மண் போடக்கூடாது. குருத்து மறையும் வரைக்கும் மண் போடுங்க அப்படின்னா இந்த குருத்து அடைச்சிடும், அதனுடைய வளர்ச்சி வந்து வராது. அதனால் வந்து தென்னம் பிள்ளை அதாவது கீழே இருக்கிற தேங்காய் மறையும் வரைக்கும் நீங்கள் மண் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு இதாக அமையும். அப்போ நாங்கள் வந்து முதல் இந்த ஒரு தென்னம் பிள்ளை வைக்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு காட்டிட்டுருக்கிறோம். இதே உங்களுக்கு போதுமான ஒரு காணொலி அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து இந்த காணொலி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்களுடைய கேஜே வில்லேஜ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்தும் வீடியோ பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டோம். இதுடன் எங்களது காணொலியை நிறைய நன்றி.